அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா அவங்க மாமியார் கூட வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யோட லைஃப்லயே இனி வர காலகட்டத்தில் இன்னைக்கான நாள் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். இன்னைக்கு நான் வண்ணி கொடுக்குற கேரட் அல்வால நீயும் திவ்யம் அசந்து போக போறீங்க, வீட்டில் எல்லாருமே அசந்து போக போறீங்க. ஹே மை ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திவ்ய ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஆமாம், அதான் உண்மை. திவிக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை தான் வாங்கிறதுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா அவங்க மாமியார் கூட வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை கூட விளாக் எடுத்தால் கண்டிப்பாக அத்தை இல்லாமல் இருக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் வீட்டில் ரியல் லைஃப்பில் நாங்கள் என்ன இருக்கோமோ அதை தான் விளாகில் எடுப்போம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு எல்லா வேலையும் பார்த்து சேர்ந்து தான் செய்வோம். ஸோ விளாகில் கண்டிப்பாக அத்தை இருப்பாங்க. ஆனால் கண்டென்ட் வீடியோ நிறையா நம்ம அத்தை கூட எடுக்கிறதில்ல. எதனால் எடுக்கிறதில்ல அப்படின்னா, அத்தைக்கு வந்து சுகரும் ப்ரெஷரும் இருந்துச்சா. சரி, அத்தை இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வேணாம் நம்ம வீடியோவில், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கான்செப்ட் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு வேணாம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கான்செப்டே யோசிக்கல. நானும் திவியும் இருக்கிற மாதிரி தான் கண்டென்ட் யோசித்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா வீடியோலையும் அத்தை வருவாங்க, ஏன்னா இப்போ தான் வந்து கண்ட்ரோல் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் அக்யூராக இருக்குது. ஸோ ஏன்னா திவிக்கு உடம்பு சரியில்லாத போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, அப்போலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தான் போய் சிறுகாலியில் காமிச்சிட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆனால் வந்து விளாக் வீடியோவில் எப்பயுமே எங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கிறதுனால தானே, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன வேலை பார்க்குறோமோ அதுதான் விளாக் எடுப்போம். நீங்கள் ஷார்ட்ஸே பார்த்துட்டு இருந்ததுனால அதில் அதிகமாக வந்த மாதிரி தெரியும், விளாக் போட்டிருந்தா தானே தெரியும். இப்போ ஷார்ட்ஸ் அவங்க கூட போடாததுனால ஸோ இவங்க மாமியார் கூட பிரிஞ்சுட்டாங்க போல இருக்குது, ரெண்டு பேரும் எதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஏன்க்கா நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கிக்க வேண்டியதானே, இவ்வளோ துணி வாஷ் பண்ணுறீங்களே கையால் அப்படின்னு சொல்லிட்டு. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு வினோக்கு ஆசை தான், பட் நம்ம வீட்டில் இருக்கிற இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வச்சுக்கிறதுக்கு கூட நமக்கு இடம் பத்தலை. ஸோ அதனால தான் வாஷிங் மிஷின் வாங்கலை. ஆனால் வந்துட்டு நானும் அத்தையும் வந்து எப்பயுமே துணி துவைக்கிறதுனா அத்தை துவைச்சாங்கன்னா நான் அலசுவேன், நான் துவைச்சேன்னா அத்தை அலசுவாங்க. அது மாதிரி ஷேர் பண்ணுறதுனால துணி துவைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா கஷ்டமாக இல்லை. ஆனால் துணி துவைக்கிறது கஷ்டம்தான், ஒரு வீடு கட்டி தெரியாது அந்த கஷ்டமும். ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி தான் ரெண்டு பேரும் மாமியார் மருமும் துவைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன வாஷிங் மிஷின் இருக்கு, அதெல்லாம் வாஷிங் மிஷினே தேவையில்லை. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன தான் தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன் கூட துணி வேண்டால தான், அந்த குட்டி வேண்ட தான் எங்கள் வீட்டில் சேர்க்கறதே துணி மாற்றிட்டு. அவர் வந்து பேண்ட்டு சட்டை தான் அவருக்கு எப்பயுமே பிடிக்கும். அந்த பேண்ட்டு சட்டையில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, அந்த பேண்ட்டு சட்டை தான் எங்கே போனாலும் எடுக்கிறதே அந்த பேண்ட் சட்டை தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினே வாங்கலை. ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டில் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு நானும் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நான் இடம் தான் கிடைக்க முடியும், கிராம கிடைக்கும், அதெல்லாம் எவ்வளோதோ கிடைச்சி இது கிடைக்காதே போடும்போது கிராமத்தில் தான் இருக்கும். ஆனால் எங்கள் நமக்கு ஒரு இடம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. நூறுரூவா கிடைக்குமா, எதுக்கு நூறுரூவா? சரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ நாங்கள்னு திவி எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, திவிக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை வாங்கிறதுக்காக ஒரு போகிறோம். திவியோட லைஃப்லேயே இனி வர காலகட்டத்தில் இன்னைக்கான நாள் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். அந்த நாள் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். சரி போயிட்டு வந்துருமா, ஸ்பெஷல் டே. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திவிக்கு வந்து ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். திவிக்கு கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி இருக்குது, வெயில் காலம் இல்லையா, அப்புறம் வேர்க்க ஆரம்பிக்கும், அப்புறம் சளி பிடிக்கும். ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ முடி வெட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்காக, முடி வெட்டுறதுக்காக வந்திருக்கோம். முடி மொட்டை அடிக்க போகிறோம்டா, மொட்டையை அடிச்சிடல, வெயிலாக இருக்குல்ல, சுத்தமாக மொட்டை மொட்டை போட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு மொட்டை பாஸ், செகண்ட் மொட்டை பாஸ், மொட்டை அடிச்சிடும் வந்து வெயிலுக்கு, மொட்டை தான். சரி வாங்க, சும்மா கட் பண்ணிட்டு மேலே தான் மொட்டையெல்லாம் இல்லை, கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் என்ன பார்சலுங்கிறது. ஆ போகலாம் போகலாம். ஓகே, நம்ம வந்துட்டு போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா வர வழியிலே காற்றுல திவி நல்லா தூங்கிட்டான், மதியம் ராயிட்டுல அதனால நல்லாவே தூங்கிட்டான்.
ஸோ பார்சல் அவனோட பார்சல் அவன் தானே பிரிக்கணும். ஸோ தூங்கினதுனால நாங்களும் அந்த பார்சலை எடுத்து அப்படியே வச்சுட்டோம், அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்சலை பிரிப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டான டே, எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான நாள், இனிப்பான நாள். ஸோ அதனால் நான் கேரட் அல்வா பண்ண போகிறேன். எனக்கு ஆசைச்சு அப்போலேருந்து, எனக்கு கேரட் அல்வா பண்ணணுங்கிறது ஒரு ஆசை, ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை கூட பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால் கேரட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஸோ நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். அது முடி கட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவங்கள்ட்ட காமிக்கணும்னு எனக்கும் ஆசை, அவனுக்கும் ஆசை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரவழிலே தூங்கிட்டான். ஸோ இதுக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவனோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பார்சல்லாம் வாங்கிட்டு வரும்போது திவி தூங்கிட்டான்னு சொன்னான் இல்லையா, வீட்டில் வந்து எழுந்திருப்பான்னு பார்த்தா எழுந்திருக்கவே இல்லை, இருட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மழை பெஞ்சதுனால அவனுக்கு டயர்டில் தூங்கிட்டான், அப்படியே நல்லா சுகமாக தூங்கிட்டு இருந்தாலும் சரி அவனை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுநாளே நம்ம பிரிச்சுக்கலாம். சரி அப்போ நான் கேரட் அல்வா பண்ணி நைட்டில் சாப்பிட முடியாது இல்லையா அவன், ஸோ அதனால நான் நேற்றே கேரட் அல்வா பண்ணலை. இப்போ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு டிஃபன்லாம் செஞ்சுட்டு கேரட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு திவியோட பார்சலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கேரட் அல்வா செய்வோமா? செய்யலாம். அதுக்கு முன்னாடி வந்து திவியோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, ஏன் தூங்கி நல்ல டயர்டா உனக்கு தூக்கம், கேரட் அல்வா பண்ணி முடிவெட்டினாங்களே அந்த சுகத்திலே வந்து நீ தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்து அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொக்குனுச்சு, ஹேர் கட் பண்ணும்போதே அவனுக்கு அப்படியே சொக்குனுச்சு. ஸோ வீட்டில் வந்தோடனே வர வழியிலே தூங்கிட்டாரு சார். ஓகே, நம்ம வந்துட்டு கேரட் அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை செதுக்கிக்கலாம். செதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் அல்வா செய்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, செய்யலாமா? கேரட்டை நல்லா எல்லாத்தையுமே செதுக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேரட் சீவுறதில் வச்சு சீவிக்கணும். சின்னதில் சீவுனா கொஞ்சம் சீக்கிரமே இந்த பச்சை வேகம் போகிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். கேரட்டை திருவிட்டு வந்துட்டேன். 3 கப்பு இருக்குது இந்த அளவு, 3 கப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதுக்கு மெயினே இது தான். முந்திரியும் திராட்சையும் திவிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். கம்மியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நெய்யில் வந்துட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏதாவது குறையா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் கேரட் அல்வா செய்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன், ஸோ அதனால ஜாம் ஆகுது. முந்திரியை வறுத்தாச்சு, இப்போ திராட்சையை வறுத்துக்கலாம். லைட்டாக உப்புனதுமே எடுத்துடணும், அதை ரொம்ப பொறிக்கக்கூடாது. முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்தாச்சு, பொறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம கேரட் வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா, அதோட பச்சை வேகம் அப்போ தான் போகும், அப்போ தான் கேரட் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டும்தான் நான் செய்யறேன்,
இன்னைக்கு நாங்க பண்ணி கொடுக்கற கேரட் அல்வால நீயும் திவ்யும் அசந்து போக போறீங்க. வீட்டுல எல்லாருமே அசந்து போக போறீங்க. சீதாவுக்கு இவ்வளவு திறமை இருக்கா? எனக்கு இதுல எவ்வளவு திறமைய ஒழிச்சு வச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 கப்பு கேரட் எடுத்திருந்தோம் இல்லையா, ஒரு 2¾ கப்பு நான் பால் எடுத்திருக்கேன் அதே அளவில். அதே ஊற்றி இதையும் நல்லா கிளறி விடணும். பால் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் வந்துட்டு கொஞ்சம் கேரட் அல்வா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. இது நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம கேரட்டோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால்கோவா மாதிரி கேரட்டோட சேர்ந்து அல்வா அப்படியே செம்மையா இருக்கும். நான் வந்துட்டு எனக்கு கேரட் அல்வாங்கிறது ஒண்ணு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அந்த டிவியில பார்க்கும் போதுதான் தெரியும் கேரட் அல்வா அந்த குக்கர் விளம்பரத்துக்கு சொல்லும் போது வரும். அந்த அப்போ தான் நான் சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன் இதெல்லாம் செய்ய எப்படி தான் செய்வாங்க அப்படின்னு. இப்போ நானே செய்கிறேன், வேற லெவலில் வரும்னு வெயிட் பண்ணலாம், வரும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சரி, கொஞ்சம் இதை நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் என் மேலே கான்ஃபிடண்டாக இருக்கிறது நீ ஒரு ஆள் மட்டும்தான். சரி, வெயிட் பண்ணு, இது நல்லா சுண்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இது கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டிடுச்சு கேரட்டோட. இப்போ வந்துட்டு 3/4 கப்பு வந்து சீனி எடுத்துக்கிறேன், சீனி போட போகிறேன். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. திவ்யா சாப்பிட்றானே, ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட மாட்டான், அவனுக்கு நார்மலாக தான் இருக்கணும். இப்போ நான் சீனி போட்டிருக்கேன்ல, அப்படியே இலகிடுச்சு பாரு, இது நல்லா சுண்டணும். சுகர் போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க, நல்ல கிளறி அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட போறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட போறோம். பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம், நம்மள்ட்ட பொடி இல்லை, அதனால நான் நசுக்கி வச்சுக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான், அல்வா ரெடி. அப்படியே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் அதில் லைட்டாக, நல்லாயிருக்கும். நான் இதை பெரிய மலை மாதிரி நினச்சேன், செய்யும்போது தான் அப்படியே சூப்பராக இருக்கு. நல்லாயிருக்குல்ல? நீங்களும் வந்துட்டு கமெண்டில் நான் என்னோடய அல்வா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அக்கா நல்லா செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறத. சரி வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம அல்வா ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கேரட் அல்வா செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். கொண்டா, ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்பெஷல். இது என்ன திவி? அவார்டு. என்ன அவார்டு? உன்னுடைய அவார்டு. திவி வந்துட்டு இந்த அவார்டை வந்துட்டு நீ முன்னாடியே நாங்கள் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துருக்கான். பட் எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் வாங்கினதை விட திவி பேரில் வந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது நான் திவியோட ஃபஸ்ட்டு அவார்டு. இந்தாடி தங்கம், உன்னோட அவார்டு தங்கம். இதுக்கு வந்துட்டு இந்த அவார்டுங்கிறது வந்து அவனோட ஃபஸ்ட்டு இது. ஆமாம், லைஃப்லே வாங்குற ஃபஸ்ட்டு. இந்த வயசில் நாங்கள்லாம் இது மாதிரிலாம் சாத, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நாங்கள் வீடியோ எடுக்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஏன்னா ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி தரவா? இரு ஒரு நிமிஷம். ஓப்பன் பண்ணிடலாமா? ஆ, ஓப்பன் பண்ணு, இந்த பக்கம் எடு, அடே எடு. உன்னுடைய சேனல் திவி லைஃப் ஸ்டைல், 1 lakh subscriber.
திவி குட்டி வேற லெவல், சூப்பர் திவி. என் பிள்ளை 4 வயசுல இந்த ஒரு அவார்டு வாங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Presented to Divi Lifestyle for passing 1 lakh subscribers. 1 lakh தாண்டிட்ட. தங்க. சூப்பர் டி. 1 lakh. இந்த தங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்க இப்ப ஏதாவது சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பா தான் எடுத்துக்கோங்க. அப்பாதான் ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் ப்ளே பட்டன் வினோதானே வாங்கினான். ஸோ அதை சொல்கிறான். அப்பா வாங்கினா ரெண்டாவது நீ வாங்கிட்ட. நீ வந்து 4 வயசுல வாங்கியிருக்கடி தங்கம். அப்பாலாம் அதிக வயசுல தான் வாங்கியிருக்கோம். வாங்குறியா? நீ வாங்கணும். திவி வந்துட்டு எப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் எதுக்கு இது தகுதியானவனா, நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது அவன் சொல்கிறத இந்த வயசுலன்னா நான் தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓல்டுவாங்க. ஒரு சில பிள்ளைலாம் அழுவுங்க. ஆனால் வந்து திவி வந்துட்டு மா வீடியோ எடுக்கலாமா, மா வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட எது சொன்னாலும் உடனே மெமரியில் ஏற்றிக்கிட்டு அதை அப்படியே சொல்லுவோம். ஒரு தடவை வரலையா, சிச்சி வரல, சிச்சி வரல, அவன் சொல்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். எனக்கு கூட அப்படி இருக்காது. அவன் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக ஒவ்வொன்று விஷயத்துலையும் ஆர்வமாக பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோலாம் திவி நடிப்பானா, அவனை போய் நடிக்க சொல்கிறமே அப்படிங்கும்போது அடுத்தடுத்து பார்க்கும், ஏப்பா இவனா இப்படி நடிக்கிறான் அப்படின்ட்டு நிறைய கமெண்டில் பார்க்கும்போது நிறைய பேர் திவிக்காக தான் நான் பார்க்குறேன், நான் எது நேரில் பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க நான் திவிக்காக தான் பார்க்குறேன், திவி உங்கள் பிள்ளை பேசுகிற பேச்சு கண்ணு தான் போடும், திருஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் என் பிள்ளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவனுக்கு ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே திவி, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு. நீ ஒரு அவார்டு வாங்கிருக்கியா? இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கூல் போய் நல்லா படிச்சு நிறைய அவார்டு வாங்கணும். ஓகே, அதுக்கு உன் உடம்பு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். என் தங்கத்துக்கு உடம்பு நல்லா இருக்கும். சரி ஓகே. திவியோட லைஃப் ஸ்டைல்ஸ் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனோட வீடியோ இன்னும் நிறையா வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால வந்துட்டு அதில் ஒரே நம்ம சேனலில் ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப இதாகுது. ஸோ அந்த சேனல்லையும் இதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அல்வா, இந்த ஸ்பெஷலுக்காக தானே நான் அல்வா செஞ்சேன். அல்வா எடுத்துட்டுமா? வச்சுக்கோ, நான் அல்வா எடுத்துறேன். போயிட்டு நான் அல்வா எடுத்துகிட்டு வந்துடுறேன். கேரட் அல்வா எடுத்து வந்தாச்சு. இந்தாங்கத்த அம்மா ஊட்டிடுறேன், நீ சாப்பிட்றியா? டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணு அம்மாக்கா. தங்கம் உனக்கு தான் செஞ்சேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சீதோ அம்மா வேற சுகர் இருக்குது. கொஞ்சமா சாப்பிடுங்க. நல்லா இருக்கு சீதா. அத்தைக்கு வந்துட்டு சுகர், டீயில் கூட அவங்க சுகரே போட்டு குடிக்க, டீயும் அதிகமாக குடிக்கிறதில்ல, சுகரும் போட்டு கொடுக்கறதில்ல நான். ஸோ கொஞ்சமாக தான் போடுறேன். ஸோ இதில் இனிப்பு வேறு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ தான் அவங்க ஸ்வீட்டே சாப்பிட்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். இப்படி ஓகே, இது இந்த நாளை வந்து நாங்கள் இனிப்பாக செஞ்சு சாப்பிட்டாச்சு, கொண்டாடியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திவி இந்த அவார்டு வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்டில் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.